வணக்கம் மக்களே லோக்சபா தேர்தலுக்காக தமிழகத்துல எல்லா கட்சிகளும் தயாராயிட்டு வராங்க தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக தான் பெரிய கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறதுக்காக தங்களோட கூட்டணிகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு வராங்க திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மய்யம் போன்ற கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தகவல் இந்த நிலையில தான் தமிழ் புலிகள் கட்சியோட தலைவர் நாகை திருவள்ளுவன் வெளியிட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா வரப்போற லோக்சபா தேர்தல்ல நாற்பது தொகுதிகள்லயும் திமுகவுக்கு ஆதரவா தேர்தல் பணிகள்ல பங்காற்ற போறாங்களாம் மக்களவை தேர்தல்ல பாஜக திரும்பவும் ஆட்சியை பிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதா அறிவிச்சிருக்காரு நாகை திருவள்ளுவன் நாமக்கல்ல தமிழ் புலிகள் கட்சி சார்பில் உரிமை மீட்பு மாநாடு நடந்துச்சு அதுல பாத்தீங்க திமுக சார்பில் அன்பில் மகேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ பேசின தமிழ் புலிகள் கட்சியோட தலைவர் நாகை திருவள்ளுவன் என்ன சொல்லிருக்காருனா நம்மளோட உரிமைகள் மூட்டையா மாறி அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினாலதான் தான் அதை திரும்பவும் அவிழ்க்க முடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா மாநில உரிமைகளை மீட்கவே முடியாது நம்ம உரிமைகளை பாஜக பறிக்க முயற்சி பண்றாங்க பத்து வருஷமா சொன்ன வாக்குறுதி எதையுமே பாஜக நிறைவேற்றல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நிதி ஒதுக்க மறுக்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு தான் நிதி ஒதுக்குறாங்க தமிழ் மொழிக்கான உரிமையை பெறதுக்காகத்தான் இந்த மாநாடு நடந்துட்டு இருக்கிறதாகவும் அவரு பேசியிருக்காரு இதன் மூலமா தமிழ் புலிகள் கட்சி தங்களோட ஆதரவை திமுகவுக்கு அளிச்சிருக்காங்க நன்றி வணக்கம்